ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்பு சத்தும் வாழைப்பூவில் இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கான அந்த மருத்துவ குணமும் இருக்கிறனால இதை கண்டிப்பாக பெண்கள் எல்லோருமே வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியலை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 10 பல் பூண்டை உரிச்சிட்டு இது மாதிரிக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 10-15 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் நான் வந்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு அலசினோம்னா முருங்கைக்கீரை ஃபுல்லாக தண்ணியில் வந்து மிதக்கும். இதை வந்து அலசுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். காம்போட முருங்கைக்கீரையை நீங்கள் தண்ணியில் விட்டு அலசினீங்க அப்படின்னா கீரையை நல்லா முழுசாக அலசி எடுத்துக்க முடியும். முருங்கைக்கீரையை அலசுகிறப்ப இது மாதிரிக்கு ஃபஸ்ட்டு காம்போடு அலசிட்டு அதுக்கப்புறமா ஆஞ்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருங்கைக்கீரையை ஆஞ்சி எடுக்கும்போது இது மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்கள் உருவி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். கீரையில் வந்து நம்ம காம்பிலேருந்து உருவ முடியாத அளவுக்கு பொடியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம உருவி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வதக்கிறப்பவே ஈஸியாக வதங்கிடும். பெரிய காம்பாக இருந்தால் மட்டும் நம்ம கீரையை உருவி எடுத்துக்கலாம். கீரையை இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து வாழைப்பூவை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பூவில் இருந்து ஒரு 3 மடல்லேருந்து வாழைப்பூக்களை மட்டும் இன்றைக்கி நம்ம பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறப்ப வாழைப்பூவை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா நம்மளுக்கு துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டாக இல்லாமல் போகும். அதனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் ஓரளவுக்கு கம்மியாகவே வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறப்ப ஒவ்வொரு பூவிலையும் இருக்கிற நரம்பு போல் இருக்கிற இந்த பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது மாதிரிக்கு முன்பாகத்தில் இது மாதிரிக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பார்ட்டும் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். இந்த ரெண்டு நரம்பு மாதிரி இருக்கிற ஒரு பாகத்தையும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு பாகமும் விஷத்தன்மை உடையது. இதை நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடாது. வாழைப்பூ ஜூஸ் ரெடி பண்ணுறப்ப கூட இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் ஜூஸ் எடுத்து சாப்பிடணும். இப்போ வாழைப்பூவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை இது மாதிரிக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பூண்டு 4 காஞ்ச மிளகாய் இதோடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாழைப்பூவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வாழைப்பூவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கி விடணும்னு அவசியம் இருக்காது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டால் போதும். வாழைப்பூ நல்லா வதங்கி வந்ததும் முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு அலசிட்டனால மறுபடியும் நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இது மாதிரிக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெண்டுமே வந்து வதங்குறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் தான் எடுக்கும். கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் தண்ணி சேர்த்து வதக்கி விடுறப்ப இன்னும் வந்து இந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் இது மாதிரிக்கு வதங்கிட்டுருக்கிறப்பவே நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சீலும் 1/10 மிளகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரன்னு மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்கு தேங்காய் துருவலை ரெடி பண்ணி எடுத்துட்டு வதங்கிட்டுருக்கிற முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
லாஸ்ட்டாக இது மாதிரிக்க தேங்காய் பூ மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி இந்த தேங்காய் பூ துருவலை சேர்க்குறப்ப இன்னும் முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை வதக்கிறப்ப எப்போவும் சால்ட்டு சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம இறக்குறப்ப தான் கீரைக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்க்கணும். லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம கீரையை அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஹெல்த்தியான சுவையான ஆரோக்கியமான இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்பு சத்தும் இந்த வாழைப்பூவில் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அந்த மருத்துவ குணமும் இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிட்றப்ப வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.